சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. சொன்னாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலக் தால். பசலக்கீரையில ஒரு தால் எப்படி செய்யலான்ட்டு, இது வந்து நம்ம டிஃபன், சாப்பாடு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, பெரியவங்கல இருந்து சின்ன பசங்க வரைக்கும். இதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப உங்களுக்கு வித்தியாசமாகவும் யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு எல்லா டிஷ்ஷஸும் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்றேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நம்மளுடைய பாலக் தால் இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன். இதோட வந்து கொஞ்சமா நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாவை, ஒரே ஒரு பச்சை மிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இதோட வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இஞ்சி நல்லா ஸ்மெல் வர வரைக்கும், நல்லா அந்த இஞ்சியோட பச்சை ஸ்மெல்லு வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து முக்கால் வாசி வதங்கிடுச்சு. இதோட நம்ம ஒரே ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிக்க மஞ்சத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம மசாலாலாம் கருகிடக்கூடாது. இதோட வந்து நம்ம இப்போது வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் துவரம் பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சப்பாத்தி இல்லைன்னா தோசை அந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்க்கு நம்ம செய்யும்போது பைத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து துவரம் பருப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட வந்து நம்ம இப்போது பாலக்கீரை வந்து நம்ம ஒரு பவுல் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம்தான் செய்கிறேன், ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு, ஒரு கால் கட்டு அளவுக்கு தான் கீரை சேர்த்துருக்கிறேன் நான். எனக்கு ஒரே ஒரு வேளைக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வேணுன்றதுனால. ஸோ நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் ஒரு கட்டு கீரை கூட போட்டு செய்யலாம். ஒரு வேலைக்கு ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ணுன்னா ஒரு கட்டு கீரை சேர்த்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சு நம்ம எடுக்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து இதை ஹை ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பாலக் தால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை கடையணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பாலக்கீரை ரொம்ப சாஃப்டானது, இது நல்லா வெந்து எல்லாம் மிங்கிள் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாலக் தால் ரெடி. இது சாதத்தோட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விருதை உமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.